ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமீபத்துக்கு வர்றாங்க. பார்த்த உடனே அவருடைய சட்டையில ஒரு கரை தெரியும், மஞ்சள் கலர்ல ஒரு கரை. அன்னைக்கெல்லாம் செண்டு தேய்ச்ச மஞ்சளா தெரியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் கேக்குறாங்க, அப்துர் ரஹ்மானே உங்க சட்டையில ஒரு கலரை பாக்குற என்ன விசேஷம் கேக்குறாங்க. அப்ப அந்த அப்துர் ரஹ்மான் இப்ப அவுஃபுரலிதான் சொல்றாங்க, யார் சொல்லுதா, நான் வந்து மதினாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மனமுடித்து விட்டேன், மதினாவை சேர்ந்த ஒரு அன்சாரி பெண்ணை. மதினால உள்ளவருக்கு அன்சாரின்னு பேர், மக்கால உள்ளவருக்கு முஹாஜிர்னு பேர். அன்சாரி பெண்ணை நான் திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படியா, திருமணம் பண்ணிட்டீங்களா? அப்ப அப்பதானே பண்ணிருப்பாரு, முதல் நாள் நடந்திருக்கு வைங்க. இவர் வர்ற சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா கேட்கிறாங்க, எவ்வளவு வாங்கல அப்படின்னு கேட்டாங்களா, வரதட்சணை எவ்வளவு வாங்கன்னு கேட்டாங்களா, இல்ல நகை எவ்வளவு கேட்டாங்களா, இல்ல எடுத்த எடுப்பிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் கேட்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு மகராக என்ன கொடுத்தாய்? நம்மள ஒருத்தர் கல்யாணம் சொல்றார், ஏப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க போல தெரியல, ஆள் ஜம்மு இருக்க. ஆமா பாய், உங்களைத்தான் என் கல்யாணம் உங்களை கூப்பிட முடியல. அப்படியா, எவ்வளவு நகை எவ்வளவு பணம் கேட்போமா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, இந்த பண்புகள் தான் நம்மகிட்ட வரணும். அந்த பெண்ணுக்கு என்ன கொடுத்த மகர் கொடுக்கணும்ல, அந்த பெண்ணுக்கு என்ன மகராக கொடுத்தேன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கேட்டவுடனே அவர் சொன்னாரு, பேரித்தம் பழத்தின் கொட்டை அளவு எடைக்கு தங்கத்தை கொடுத்து, பேரித்தம் பழத்தினுடைய கொட்டை இருக்குல்ல அந்த எடை அளவு தங்கத்தை கொடுத்து அந்த பெண்ணை நான் மனம் முடித்தேன். பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பர்க்க செய்யட்டும். ஏன் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா வைக்க கூடாதா? உடனே நம்மால் ஆடலுக்கு போயிடாதீங்க. அது அவர்கிட்ட கேட்டாரு, ஏன் தெரியுமா, அந்த நாட்டுல சாப்பாடே ஆடலாம், வேற என்ன கிடையாது, அரிசி கிடையாது, கோதுமை கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த அரபு நாட்டுல ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன உணவு தெரியுமா இருந்து, இப்ப எல்லாமே இருக்கு. அப்ப என்ன உணவு இருந்ததுன்னா, உலர்ந்த பேரிச்சை, பால் கட்டி, பேரித்தம்பளம், ஆட்டின் இறைச்சி, மாட்டின் இறைச்சி, ஆட்டின் இறைச்சி, ஆட்டினுடைய பால், இதுதான் அவங்களுடைய உணவு. ஒரு நேரம் சாப்பிட்டா மூணு நேரம் இருக்காரு அந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த அப்துர் ரஹ்மான் வசதி உள்ளவர்கள் தெரிஞ்சிருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஒரு ஆட்டை அறுத்து நீங்கள் வலிமா வைத்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இந்த அப்துர் ரஹ்மான் இப்படி கேட்டாங்களே, ரசூலுல்லாஹ் கல்யாணத்தை கூப்பிட்டிருந்தாரா? அப்ப ரசூலுல்லாஹ் எங்க ஊருக்கு போயிருந்தாரா? இல்ல, அடுத்த தெருவுல வசிக்கிறாங்க. இந்த தெருவோட பேர் என்ன? இந்த தெருவு பேரு குமரன் காலனியில ஒன்னாவது தெருவா, உலக மக்களுக்கு ஒரு அருள்குடையாக அல்லாஹ்வு நமக்கு தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை அப்துர் ரஹ்மான் அவர்கள் கல்யாணத்துக்கு கூப்பிடல. நம்மளை யாராவது விட்டு கல்யாணம் பண்ணா அவன் மூஞ்சில முழிப்பும் பண்ணமோ, நம்மளை எப்படி பழகி வச்சிருக்கோம் பாருங்க. அடுத்த தெருவுல உள்ள அப்துர் ரஹ்மான் இந்த தெருவுல உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட மேலானவன். அப்துர் ரஹ்மானுக்கும் நமக்கும் ரசூலுல்லாஹ் எப்படி, நம் உயிரை விட மேலானவன். அவர் வந்தா நம்முடைய கல்யாணத்துக்கு எவ்வளவு அபிவிருத்தி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. துவா செய்வாங்களா இல்லையா, பாரக்கல்லான்னு சொல்லி துவா செய்வாங்களா இல்லையா, கூப்பிடவே இல்லை. நம்மால என்ன பண்றான், இங்கிருந்து சென்னை போவான் 500 கிலோமீட்டர். இன்னொரு ஆள் திருவனந்தபுரத்தில் இருப்பான், எங்கடா போற, அதான் 13ஆம் தேதி கல்யாணம் தானே, திருவனந்தபுரத்துல எனக்கு போன வருஷம் பழக்கமான ஒரு நண்பர் இருக்கான் கூப்பிட போறேங்குவான். திருவனந்தபுரத்துக்கு எவ்வளவு சார்ஜ், 1000, 2000 ரூபா, இது வீண் விரயமா இல்லையா? எங்கேயாவது ஒரு சொந்தக்காரர் இருப்பான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அறிவிக்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. திருமணத்தை மறைவா பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பகிரங்கப்படுத்துங்க, எனக்கு கல்யாணம் சொல்லுங்க. நீங்க வாங்கன்னு ஏன் சொல்லணும், பக்கத்துல உள்ளவங்கள வாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே போற சாப்பாடு நான் கேட்கிறேன்னா, யாருக்கு இப்ப சாப்பாடு இல்ல? ஒரு காலத்துல உணவு இல்லாம இருந்தது, கல்யாணத்துலயாவது ஒரு பிரியாணி தின்போன்னு வருவாங்க. இன்னைக்கு ஊட்டு கூட்டு பிரியாணி தானே, வாரத்துல 3 பிரியாணி சாப்பிடறவங்களா இருக்கா, டெய்லி பிரியாணி சாப்பிடுறவங்களா இருக்கான். உனக்கு எதுக்கு பெரிய சிந்திச்சு பாருங்க, நீங்க என்னத்தை கொடுப்பீங்க, இது வந்து எவ்வளவு பெரிய வீண் வரையா? அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, என்ன இப்ப கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அண்ணா எங்க இருக்கிறீங்க நீங்க, நான் வீட்டுல இருக்கேன், இப்ப வந்த எங்க,
நான் உட்கார பஸ் ஸ்டாண்ட்ல நினைக்கிறேன், உங்க வீட்டை கேட்டு வந்துடுறேன், என்னப்பா பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா கேட்பேன். இல்லைண்ணா எனக்கு கல்யாணம், என் பிள்ளைக்கு கல்யாணம் சொல்ல வரணும். அதுக்கு சொல்ல வர்ற இப்பதான் சொல்லிட்டு இல்ல, எங்க மண்டபம், ஆயிசா மகன், எத்தனாம் தேதி, 12ஆம் தேதி, அவ்வளவுதானே பிரச்சனை, விட நான் வந்துடுறேன். ஆனா வீட்டுல வந்து சொல்ல வேண்டாமா, எதுக்கு சொல்ற, சொன்னது இப்ப நீ பேசிட்டு இருந்து எங்க இருந்தாலும் பேசிட்டு இருக்கிற, சொல்லிட்டு இல்ல, என்ன நான் மறந்துடுவேன், ஒரு மெசேஜ் போட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். யாரும் வீட்டுக்கு வர போறது இல்ல, அவனுக்கு சிரமம் இல்ல, அப்படியே உட்கார்ந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி சுந்தராபுரம் போயிடலாம், இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி திருப்பூர் வந்துடலாம், சிரமம் இருக்கா? அப்ப என்னது செல்போன்ல நீ கல்யாணம் சொல்றீங்க, யாருமே கல்யாணம் சொன்ன சொல்றாங்க, செல்போன்ல கல்யாணம் சொல்றீங்க, நீ போன்ல சொல்ல நாங்க வரமாட்டோம், இது என்னங்க, இதெல்லாம் அடிப்படையா, இது நியாயமா? இது கல்யாணத்துல செலவு எப்படி பெருகுது, கல்யாண அளவுக்கு செலவு கூப்பிட போறதுக்கு, ஆண்கள் நிறைய, கோயம்புத்தூர்ல நிறைய பேரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, முதல்ல கேரளா போய் பண்ணிட்டு பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கேரளாக்காரன், இப்ப யாரும் போறது இல்ல, முதல்ல பாலக்காடு பஸ் இறங்கணும்னே அம்சக்காடு ஒருத்தர் இருப்பாரு புரோக்கர், இப்படி கையில பேக் வச்சுட்டு விட வரையும் விட வரையும் விட பண்ணிட்டு, இப்ப அதெல்லாம் கிடையாது, அங்க தமிழன்மாருக்கே பொண்ணு இல்லைன்ட்டாங்க, பூரா குடிகாரன், கஞ்சா குடிக்கிறவன், வேலைக்காக சம்பாதிக்காதவன், ஒண்டி முடவு எல்லாம் அங்க போய் கல்யாணம் பண்ணி உள்ள அப்பவே விட்டு அப்பவே தலையை வித்து அப்பவே நெக்லஸ் வித்து இப்படி எல்லாம் ஆனதுனால கேரளால இன்னும் தமிழமாருக்கு பண்ணிடலான், அதனால பொண்ணு டிமாண்ட் ஆகி போச்சு, நிறைய ஆண் குமரர் தேங்கி இருக்கு. இப்ப சமீபத்துல ஒருத்தர் பார்த்தேன், ரொம்ப உடம்பா இருக்கு, ஆளுக்கு என்னடா திடீர்னு உடம்பு வந்துருச்சு, இல்லன்னா வயசு 27 ஆச்சு, இன்னும் பொண்ணு கிடைக்கலங்கிறான், இதான் நிலைமை. அப்போ பெண்கள் தேங்கி இருக்கிறாங்க ஒரு காலத்துல, அப்போ வரதட்சணை பிரச்சனையா இருந்தது, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் தேவைப்பட்டது, இப்ப எப்படி, இப்ப யாரும் வரதட்சணை வாங்கறது இல்ல, எங்க ஊர்ல எல்லாம் வரதட்சணை ரொம்ப கம்மியாயிடுச்சு, அது வந்து ஒரு மானக்கேடா நினைக்கிறாங்க, ஓ இன்னொருத்தன் காசுக்கு நம்ம ஆசைப்படலாமா, ஒரு பையனை வச்சுட்டு போய் 50 கூட 25 கூட 5 பவுன் கூட 10 இதெல்லாம் பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லையான்னு நினைச்சிட்டு, எங்க ஊர்ல, நான் உங்க ஊர்ல சொல்லல, எங்க ஊர்ல பெரும்பான்மையா இப்ப வரதட்சணை கம்மியாயிருச்சு, யாரும் வரதட்சணை வாங்கறது இல்ல, அது ஒரு கேவலமா நினைக்கிறாங்க, அவங்களே எல்லா செலவும் பண்ணி பெண்ணுக்கு சாரி எடுத்துட்டு போய் தாகி எடுத்துட்டு போய் நகைய போட்டு, இப்ப கூட திருச்சியில ஒரு கல்யாணத்துக்கு போனேன், 8 பவுன் நகை மகன், நான் தான் கல்யாணத்துக்கு 4 பவுன் ஒருத்த 8 பவுன் நினைக்கிறேன் மகன் கொடுக்கறான், அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா போச்சு, ஒரு பெண்ணுக்கு மகன் கொடுக்கறான், 8 பவுன் கொடுக்கறான், ஒருத்தன் 4 பவுன் கொடுக்கறான், ஒருத்தன் 1 பவுன் கொடுக்கறான், நான் தான் அதிகமான திருமணத்துக்கு இங்க திருச்சிக்கு போறது, இந்த பசங்களை எல்லாம் மேடைக்கு வர சொல்லி சத்தியம் பண்ண விட்டுறது, அல்லாவின் நீ சத்தியமாக நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், நம்ம மாட்டி அதோட போட்டோ எடுத்து வச்சிருவோம், டே போட்டோ எடுத்து பாத்துக்கோ, கல்யாணத்துக்கு அல்லா வருமானத்தை கொடுத்துடுறான், வர்க்கத்தை கொடுத்துருவான், அவங்க அம்மா அத்தா எல்லாத்துக்கும் நல்ல புத்தி கொடுத்துடுறான், நாளைக்கு சொல்லிருக்கோம், நீங்க சிந்திச்சு பாருங்க, யாரெல்லாம் பிறருடைய காசுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணானோ அவன் எல்லாம் எல்லாத்தையும் வித்துருவான், போண்டி ஆயிடுவோம், ஒண்ணுமே இருக்காது, 50 பவுன் உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்துட்டும் நாங்க சொல்லுவோம், அல்ல அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு சரியான வசதி உள்ளவனா மாறுறான். நான் இப்ப வந்து இந்த தாமமுக்காவில நிறைய பேருக்கு திருச்சியில கல்யாணம் பண்ணி வச்சேன், போகும்போது கபீர் ஒரு சகோதரர் இருக்காரு, அவரு கல்யாணம் பண்ணி வச்சேன், 2வது தடவை போற 3 குழந்தை அவனுக்கு, ஒண்ணு கையில வச்சிருக்கான், ரெண்டு அத்தா நிக்குது, யாருப்பா இது, நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க 3 குழந்தை, அடுத்தது அவன் தம்பிக்கு கல்யாணத்துக்கு போயிருக்க 3 குழந்தை இருக்கும் போது, அப்ப வந்து 2வது இன்னொரு தம்பிக்கு கல்யாணத்துக்கு போற, இவன் 5 குழந்தை ஆயிடுச்சு, அல்ல பொறுக்கத்து, நான் சொன்னேன் 16வது பெருது குழந்தையே, ஒரு 21 குழந்தையாவது பெத்துக்கோ, என்னன்னா சொல்றீங்க கேக்குறான், அல்லா பொறுக்க செய்வான், உன் பொண்டாட்டிக்கு சொர்க்கத்தை கொடுப்பா, அல்லா என்னன்னா சொல்றீங்க, ஆமா தம்பி, நடிகன் சொல்லுவாங்க சொல்றாங்க, எந்த பெண் அதிகமான குழந்தையை பெற்றெடுத்தாலோ அவள் சொர்க்கத்தில் இருப்பாள், யார் சொல்றா, இது சஹீஹான ஹதீஸ்,
அதிகமான குழந்தைகளை பெற்றெடுத்த பெண் சொர்க்கத்திலே இருப்பாள். நிறைய பத்துக்கிறாங்க இப்போ. முதல்ல அப்படி இல்லை, ஃபேமிலிக்குள்ள ரெண்டு சொர்க்கம் கிடைக்காது. ஏதோ ஒரு ஆபத்து வந்துடும், குழந்தை வந்து இதாயிரும், அல்லது வந்து தாய்க்கு வந்து உயிர் பிரச்சனை சொன்னா அப்ப வந்து லேசா கத்திரி வைக்கிறது தப்பு இல்லை. இது என்னது, சபாரண கத்திரி உள்ள விட்டாச்சு, வெட்டி எடுத்தாச்சு. இது ஒரு கூடாது, அல்லாஹ் அபிவிருத்தி செய்ய மாட்டான். அப்ப பெண் குழந்தை பிறக்கிறதே கேவலம்னு நினைச்ச சமூகம் இன்னைக்கு அந்த பெண் குழந்தையினால மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய அபிவிருத்தி, நன்மைகள் நடக்குது. நம்மளாம் வயசான யார் நம்மளை பாப்பா, அந்த ஆம்பளை பையன் பாப்பானா, அத்தா சொல்ல மலைக்கன்னு போயிட்டே இருப்பான். புள்ள என்ன பண்ணும், அப்பா எங்க அத்தா அப்படின்னு சொன்ன அவளை பாத்துட்டு இருக்க. தாயின் தந்தை யார் பாப்பா, பெண் குழந்தைகள் பார்க்கும். அதனால பெண் குழந்தை நமக்கு தேவை. இப்ப எனக்கு ரெண்டே ரெண்டு பசங்க, பெண் குழந்தை இல்ல, நம்ம பாடு நமக்கு தானே தெரியும். சிந்திச்சு பாருங்க, அல்லா வந்து அது அபிவிருத்தி ஏற்படுத்துறான். அப்போ வரதட்சணை என்கிற கொடிய பேய் இந்த சமூகத்திலிருந்து, நம்ம தாய்மார்கள் பாரு எவ்வளவு சந்தோஷமா கேட்கறாங்க. யாராவது வரதட்சணை போய் கேட்பாங்களா, கேட்டுக்காங்களா, அவங்களுக்கு பிடிக்காது. இனி இந்த யாரெல்லாம் இந்த மைண்ட் செட்ல இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு சத்தியத்தை அல்லாட்ட பண்ணிட்டு போங்க. யார்ட்டையும் பண்ண வேண்டாம், அல்லாட்ட. அல்லா உண்மையில சத்தியமா, அஞ்சு விசா அந்த பள்ளியிட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லி நீங்க போங்க, அல்லா அபிவிருத்தி செய்வான். புள்ள நல்ல பிள்ளையா கிடைக்கும், உங்களையும் பார்க்கும், அந்த பிள்ளையும் பார்க்கும், அந்த உங்க உங்களுடைய தாயையும் பார்க்கும், தந்தையும் பார்க்கும், வீட்டை பார்க்கும், பையனை பார்க்கும், எல்லாம் பார்க்கும். கொஞ்சம் நகையோட வந்துட்டா என்னாவும், பணம் காசோட வந்துருச்சு. நாளைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க, அங்க பாருங்க நான் ஒன்னு உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரல, நல்ல 15 லட்சம் ரூபாயோட சொத்தோட ஏக வந்திருக்கேன்னு அவன் சொல்லுவான். எங்க போ மாமியா, மருமக சண்டை, ஸ்டவ் அடிக்கும். முதல்ல ஸ்டவ் அடிச்சா மருமக மௌத்தா போவா, இப்ப ஸ்டவ் அடிச்சா மாமியா மௌத்தா போகுது. முதல்ல சீமெண்ட் ஸ்டவ், இப்ப கேஸ் ஸ்டவ். ரொம்ப பேசுற இடத்துல இங்க இல்ல, எங்க ஊர்ல சொல்லு. ரொம்ப பேச அந்த புள்ள என்ன பண்ணிருந்தா, சத்தம் இல்லாம வந்து கேஸ டியூப் மட்டும் கழட்டி விட்டு, மாமியா என்ன பண்ணு தெரியாது, அதுக்கு கேஸ ஓபன் பண்ணி விட்டுறது. இங்க பத்த வச்சுட்டே இருக்கு, அங்க கேஸ் போயிட்டே இருக்கு. என்னாவும் டபார் மாமியாவுக்கு காணும். இந்த வித்தை மாமியாருக்கு தெரியாது, இப்ப தெரிஞ்சிருக்கும்ல. சிந்திச்சு பாருங்க நீங்க, இந்த மாதிரி நம்முடைய சமூகத்துல ஸ்டவ் அடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி கொலைகள் பெருகுவதற்கு, மாமியா மருமக சண்டையாகுவதற்கு என்ன காரணம்? இந்த பாவி எங்க அத்தாவை கொள்ளையடிச்ச பாவின்னு அவன் நினைக்கும். வீட்டுல வந்து சிரிக்கும், சாப்பாடு எல்லாம் வச்சு தரும். எங்க அத்தாட்ட தானே நீ வாங்கின, எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி சொந்த வீட்டை வச்சுட்டு என்ன கட்டி கொடுத்தாரு எங்க அத்தான்னு அந்த மனசுல நினைக்க நினைக்க அந்த மாமியாருக்கு மோது தான். கிடையாது, சொல்லி அப்படி தங்கம் நல்லபடியா வாமா, எந்த பத்து விசா வேண்டாம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னது கடைசி வரைக்கும் அந்த மருமகன் நினைச்சு பாப்பா, எங்க மாமியா ஒரு 150 வயசு வரைக்காவது இருக்கும். அதே நேரத்துல 50 பவுன் புடுங்கடா, 100 பவுன் புடுங்கடா, 25 பவுனா நீ கேட்ட, நாசமா போவன வச்சுக்கிறேன் அப்படின்னு மனசுல நினைச்சா உங்க பாடு அதோ கதிதான். எத்தனை நாளைக்கு பையன்கிட்ட சொல்ல முடியும், உன் பொண்டாட்டியோட தொல்லை தாங்க முடியல, அவனு கேட்டு கேட்டு வருது, மா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை எங்கேயா போய் தொடங்கமாட்டுவான் பையன், ஏற்படுதா இல்லையா? அதுதான குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம், நிம்மதி இழப்பதற்கு காரணம். இஸ்லாம் இதற்கெல்லாம் தீர்வு சொல்லுது, நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு அவளுடைய தொகையை நீங்கள் முறையாக கொடுத்து மனமுடியுங்கள். மகரின்றி மனம் இல்லை, இல்லற வாழ்க்கை இன்பமாகுவதற்கு. எனக்கு முன்னாடி பேசினவர் அந்த குடும்ப இல்லறங்களை எல்லாம் பத்தி சொன்னார், கதீதார் இளையதாக ஒன்றா அவர்களை பத்தி சொன்னார். அவங்க பெரிய வசதி படைச்சவங்களா இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் திருமணம் செய்த உடனே என்ன பண்ணாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய சொத்தை முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன்கிட்ட கொடுத்துட்டு, யார் சொல்லுல்லா அல்லாஹ்வுடைய தூதரே, யாருக்கெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவருடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவருடைய சொத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து, யார் சொல்லுல்லா நீங்கள் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு விரும்புறீர்களோ அவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறதுக்கு சொல்லவா வேணும், காற்று வீசுவதை விட வேகமாக அவர்கள் தான தர்மம் செய்வார்கள். எல்லாத்தையும் கொடுத்து ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அளவுக்கு கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ந்திருக்காங்க. எனக்கு கதீஜாவை போல ஒரு சிறந்த மனைவி அல்லது ஒரு கதீஜாவை போல ஒரு மனைவி எனக்கு இல்லவே இல்லை என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ரொம்ப பாதிச்ச ஒரு மனிதன் யார் என்று கேட்டால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய மனைவி. காரணம், அவ்வளவு அன்பு பாசமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். குடும்பம் இல்லை, இதெல்லாம் முக்கியம்,
நீங்க தேவை கம்மியாகும் போது வட்டிக்கு வாங்க வேண்டிய பிரச்சனை வரா. எங்க கடன் வாங்குவோம்? எங்க நமக்கு வந்து வாரமான ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வைங்க, அந்த 1000 ரூபாய்க்குள்ள வாழும். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, பிள்ளைங்க வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனா திருப்பூர் பல்லடத்துல எங்க பார்த்தாலும் பெண்களும் வேலைக்கு போறாங்க, ஆண்களும் வேலைக்கு போறாங்க. ஆனா அபிவிருத்தி இல்லை. நாங்களும் அபிவிருத்தியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்கள் மட்டும்தான் கோயம்புத்தூர்ல வேலைக்கு போவாங்க, பெண்கள் வேலைக்கு போறதில்லை. இந்த மாதிரி கம்பெனிகள் கிடையாது. இந்த கம்பெனிகள் இல்ல போகக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கா? பல இடங்கள்ல இல்ல. பல்வேறு சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம். அப்போ பெண்கள் என்பவர்கள் வீட்டிலே இருக்க வேண்டியவர்கள், நம்முடைய வீட்டை பராமரிக்க வேண்டியவர்கள், இந்த ஆணனுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள், குழந்தைகளை முறையாக வளர்த்த வேண்டியவர்கள். காலையில எழுந்திரிச்சு அவன் ஒரு டிபன் கேரியில சாப்பாடு போட்டு அவன் ஒரு கம்பெனிக்கு போயிட்டான், இந்த பொம்பளை ஒரு டிபன் கேரியில சாப்பாடு போட்டு இந்த பொம்பளை ஒரு கம்பெனிக்கு போச்சுன்னா, இந்த பையனும் பிள்ளைகளுக்கும் வழிகாட்டுறது யாரு? நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறது யாரு இந்த பிள்ளைகளுக்கு? அவங்களும் பெருசானவங்க, அவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க. இது வாழ்க்கையாங்க, சிந்திச்சு பாருங்க நீங்க. அப்ப அல்லாஹ் அபிவிருத்தி செய்யணும். எந்த அளவுக்கு வருமானமோ அந்த அளவுக்கு வாழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல தேவைகள் குறைவா இருந்தது. இன்னைக்கு என்னது? 5000 தேவை இருக்கு. ஒரு பைக் இருக்கும், நல்லா தான் இருக்கும், புதுசு வாங்குவோம். எதுக்குடா புதுசு? சிந்திச்சு பாருங்க நீங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க நீங்க, வாங்குறவங்க கிட்ட இது எக்ஸ்ட்ரா பணம் போட்டு வாங்குறான். 20,000 ரூபாய்க்கு ஒரு பைக் இருந்தா அதை வித்துட்டு 50,000 ரூபாய்க்கு நீ பைக் வாங்கினா 30,000 ரூபாய் கடன். எதுக்கு அது? 20,000 ரூபாய் பைக் ஓடுதா? நல்லா தானே ஓடுது. அப்புறம் என்ன, யாருக்கு காட்டுறதுக்காக வாழ்றீங்க? உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு தேவை, நம்ம அளவுக்கு என்ன கையில் இருக்கோ அதுக்கு தான் வாங்கணும். இந்த வரவுக்கு தகுந்த செலவு செய்ய முடியாதனாலதான் இன்னைக்கு வட்டிக்கு போய் விழுந்துட்டாங்க. வட்டி என்னது? அல்லாஹ்வோடு போர் செய்யக்கூடியது. அல்லாஹ்வோட போர் சரிங்களா? இந்த உலகத்துல அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கவே மாட்டான். நீங்க வட்டிக்கு வாங்கினால், வட்டிக்கு கொடுத்தால், அங்க வட்டிக்கு கொடுக்குறாங்கன்னு காமிச்சு கொடுத்தா, அந்த வட்டியை எழுதி வைத்தால், அந்த வட்டி புத்தகத்தை சுமந்து நடந்தால், இதற்கெல்லாம் ஒரே தண்டனை தான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்க வட்டிக்கு கொடுக்கறது இல்ல, வட்டிக்கு வாங்கத்தான் செய்யறோம். ரெண்டும் ஒண்ணுதான் தண்டனை. வட்டிக்கு வாங்கினாலும் ஒரு தண்டனை தான், வட்டிக்கு கொடுத்தாலும் ஒரு தண்டனை தான். நீங்க அந்த வட்டியை வைத்துக் கொண்டு நீங்க நல்லாக மாட்டீங்க. உங்களுக்கு வட்டிக்கு கொடுத்தானே வட்டி மூசா, அவன் நல்லா இருவான். அவன் சைக்கிள்ல வருவான் ஃபர்ஸ்ட், அப்புறம் டிவிஎஸ்ல வருவான், அப்புறம் பைக்ல வருவான், அப்புறம் கார்ல வருவான். அவன் மேல போயிருவான், நீங்க எங்க போயிருவீங்க? அவனுக்கு அது வந்து நிம்மதியா இருக்காது, அது மிகப்பெரிய தீமையை அவனுக்கு ஏற்படுத்திடும். நம்ம பார்க்கிற காட்சிகளுக்கு தான் எல்லாரும் நல்லபடியா வாழ்றதா தெரியும். யார் தெரியுமா நிம்மதியாக வாழ்கிறார்கள்? யாருக்கு கடன் இல்லையோ அவர்கள் தான் நிம்மதியா வாழ்றாங்க. வட்டி வட்டிங்கிற அந்த ஒரு செயல் உங்களை கடைசி வரைக்கும் கடனாளியாவே மோட்டாக்கி வட்டிக்கு வாங்கக்கூடாது. என்னானாலும் நான் வட்டிக்கு வாங்க மாட்டேன், நீங்க உறுதியா இருந்து பாருங்க. அதற்கு இஸ்லாம் என்பது ஒரு சமூக அமைப்பு. இஸ்லாம் என்பது ஒரு சமூக அமைப்பு. இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கக்கூடிய நீங்கள், தமுக போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ணும்னா, வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும் இந்த தாய்மார்களுக்கு. யாருக்காவது பிரச்சனைன்னு சொன்னா வட்டி இல்லாத கடன் வங்கிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். இஸ்லாம் அப்படி செய்ய ஜக்காத்தினுடைய ஒரு பங்கு கடனாளிக்கு கொடுக்கணும். கடன்பட்டிருக்கிறாங்கல்ல, அவங்க கடனை அடைப்பதற்கு ஜக்காத்தின் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும். ஜக்காத்தே இஸ்லாமிய சமூகத்தில் ஜக்காத் இருக்கா? இப்போ பெரிய பெரிய பணக்காரனா இருப்பான், கேட்டா என்னமோ இங்க இருந்து பல்லடம் போற மாதிரி சொல்லுவான். ஹஜ்ஜுக்கு போறது எங்க போய் போறீங்க? இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா போயிட்டு இருக்கேன். ஜக்காத்து கொடுத்தியாடா? ஜக்காத்தா? அது என்னதுன்னு கேட்பான். ஹஜ்ஜுக்கு போவான். ஜக்காத்துக்கு போறதுதான் ஹஜ்ஜு சொல்லணும்ல அவங்ககிட்ட. யார் சொல்றா? எல்லாத்துலயும் உலகமே சொல்லிட்டு போவான். இந்த ஹஜ்ஜுக்கு பகட்டை வெளிப்படுத்துவது, நான் ஹஜ்ஜுக்கு போறேன், நான் ஹஜ்ஜுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு. நிறைய பேர் போன் வரும், அந்த ஒண்ணு பாய் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க அப்படி அளவுடைய போயிட்டு வா. ஊரே சொல்லுவான், அப்புறம் ஒரு மண்டபத்தை எடுத்து அதுக்கு சோறு. நீ அதுக்கு அதுக்கு போறதுக்கு எதுக்குடா சோறு போடுற? அஜ் என்பது என்ன? உமரா என்பது என்ன? நீங்க தொழுது பொம்பை சொல்லிட்டு போவீங்களா? எனக்கு சோறு போட்டுட்டு இங்கே போறேன், நான் தொழுது சொல்றேன் சோறு போட்டு போடுவீங்களா? ஒரு மண்டபத்தை எடுத்துட்டு சோறு போட்டு தொழுது போவீங்க? தொழுத மாதிரி ஒரு ஒரு விஷயங்க, அது தொழுத மாதிரி ஒரு வணக்கம் எது உமரா? அல்லாவுக்கு உங்களுக்கு தானே தெரியணும். யாருக்காவது கடன் கொடுக்கணும் சொல்லிட்டு போங்க, எனக்கு உபரியாக ஒரு தொகை இருக்கிற இந்த பணத்தில் அஜிக்கு போனதோ அஜி ஏற்றுக்கொள்ளப்படும். இது என்ன பண்றது? ஊர் ஊரா கடன், பேங்கல கடன், அங்க கடை, இங்க கடை, கந்து வட்டி கடை, இந்த கடை எங்க கேட்டா
இந்த கடவுள் ஒளியோட அஜிக்கு போனாலும் தெரியாம அஜிக்கு போவோம் அதுலயும் கடன். தன்னை சுத்தப்படுத்துவதற்கு யார் அஞ்சு நேரம் தொழுது அல்லாஹுவை பயந்து உண்மையை பேசி பகைமை இல்லாமல் பொறாமை இல்லாமல் பதவி வெறி இல்லாமல் இன்னும் ஏழைய தீமைகள் இல்லாமல் யாரா இதோ உன் வீடு வந்துவிட்டேன் அப்படி செய்யற அஜி தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இவன் என்ன பண்ணா எல்லாத்திட்டையும் போய் எல்லாத்திட்டையும் பிராடு எல்லாத்திட்டையும் ஏமாத்துறது நிறைய பேத்துக்கு பணம் கொடுக்கணும் நாளானிக்கு வருவோம் இன்னைக்கு அஜிக்கு போயிடுவான். கடன் கொடுத்தவன் நாளாளைக்கு வருவா சார் நாளாளைக்கு தர வருவா அதுக்கு நம்ம மக்காக்கு போயிடலாம்னு போயிருவாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் இந்த பக்கத்துல போற மாதிரி சொல்லிட்டு போறான், எங்கடா போறேன் உம்ரா போயிட்டு இருக்கேங்கிறான். என்ன உம்ரா இந்தியா இருக்கு 5000 கிலோமீட்டர் சவுதி அரேபியா இருக்கு. ஆமா 55000 கூட கூட்டிட்டு போறான். அவனை பொறுத்த வரைக்கும் சுத்தி பார்க்க போறான், மலேசியா போற மாதிரி சிங்கப்பூர் போற மாதிரி காஷ்மீர் போற மாதிரி உம்ரா போறான். எந்த நன்மையும் கிடையாது. அந்த நன்மை கிடைக்கணும்னா அதனுடைய சரத்தின்படி போகணும். இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, இதெல்லாம் உங்களை கடனாளி ஆக்குது. சேமிப்பு வேணுமா வேண்டாமா, ஒரு பேங்க் பேலன்ஸ் நம்மகிட்ட வேணுமா வேண்டாமா, அப்போ என்ன வசதி இருக்கிறதோ அந்த மாதிரி வாழ்ந்தால் நீங்க வட்டிக்கு செல்ல வேண்டியதில்லை. வட்டி உங்களை கொண்டு போய் நரகத்தில் விட்டுரும். வட்டி எங்க கொண்டு போய் விட்டுரும்? வட்டி நரகத்தில் விட்டுரும். நீங்க எல்லாத்தையும் தொழுது நோன்பு வச்சு ஜக்காத்து கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு அல்லாஹ் முன்னாடி நிற்பீங்க. அல்லாஹ் இப்ப சொர்க்கம் தருவான்னு நீங்க நினைப்பீங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் விசாரிச்சு உங்களுக்கு நரகம் சொல்லுவான். யாரா நான் ஒருவருக்கு தொழுக விட்டதில்லையே, இரவெல்லாம் நின்று வணங்கினேனே, நான் ஜதக்கா கொடுத்தனே, நான் ஜக்காத்து கொடுத்தனே, நான் அச்சுக்கு போனனே எல்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் அல்லாஹ் கேட்டுட்டே இருப்பான், எல்லாத்தையும் சொல்லு, நீ வட்டிக்கு வாங்கினையே அத சொன்னியா? வட்டிக்கு வாங்கினதனால் அல்லாஹ் அப்படி செய்யறான். வட்டி கொண்டு போய் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதராக அழைக்கப்பட்டதற்கு பிறகு அஜ்ஜத்துல் விதாவுக்கு முன்னாடி அவர்கள் சொன்னார்கள், இதோ என் குடும்பத்தாரின் வட்டியை இந்த காலிலே போட்டு நான் விதித்து விட்டேன் சொன்னாங்க. முடிஞ்சது. என் குடும்பத்திலிருந்து நீங்க வாங்கிய வட்டி நீங்க தர வேண்டியதில்லை. விட்டு விட்டு விட்டார்கள். இந்த வட்டிக்கு நம்மள தூண்டுறாங்க. போன் இப்ப என்ன பண்றது? திடீர்னு ஒரு போன், சார் HDFC பேங்க்ல உங்களுக்கு லோன் வேணுமா? அவனே கேட்கிறான். அட பாவி, லோனுக்கு எத்தனை பேர் வரிசையில் நிற்கிறான்? அவனே எல்லாம் உங்களுக்கு நம்மள கேட்கிறான். HDFC பேங்க்ல உடனே போன வந்து சாப்பிட போன சார், ICICI பேங்க்ல உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் லோன் கிடைக்க வேணுமா? எவ்வளவு பெரிய ஃப்ராடு பசங்க பாருங்க. வட்டியில கொண்டு போய் நம்மளை புகுத்துறாங்க. இந்த நாடு இப்ப கடந்து இருக்கு இந்தியா, எதனால வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க? நம்ம ஒவ்வொருத்தரும் தலை மேலேயே வட்டி, அது நம்ம வாங்கின வட்டி இல்ல, இந்த அரசாங்கம் நம்ம மேல வாங்கியிருக்கிற வட்டி. வட்டி நம்முடைய அபிவிருத்தி அழிச்சிரும், நம்முடைய குடும்பத்தையே அழிச்சிரும். கடைசியில குடும்பமே சேர்ந்து தற்கொலை பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டுரும். வட்டியிலிருந்து விலகினாலும் நீங்க முஸ்லீம். இன்ன இதுவரைக்கும் நீங்க வட்டிக்கு வாங்கியிருந்தா அல்லாஹ் உங்களை மன்னிப்பாக்குவா? செய்யல்லா, நான் அறியாமல் வட்டிக்கு வாங்கிவிட்டேன், என்னை இந்த வட்டியிலிருந்து விமோச்சனம் செய்வாயா? செலவை கம்மி பண்ணுங்க, வீட்டுல செலவு செய்யறத கம்மி பண்ணிட்டு சேர்த்து வச்சு அந்த கடன் அடைங்க. உங்களுக்கெல்லாம் சமூக அமைப்பு வேணும், இருக்கக்கூடிய ஜமாத்து இந்த சமூக அமைப்புகள்லாம் சேர்ந்து உங்க கடனை அடைக்கணும். ஆனால் அந்த செட்டப் நம்ம சமுதாயத்துல இல்லை. நீங்கள் அந்த செட்டப் ஜக்காத்து அதிகப்படுத்தினால் வட்டி குறைஞ்சிடும். அப்ப ஜக்காத்து யாரும் கொடுக்கறது இல்ல, வசதி உள்ளவர்கள் ஜக்காத்து கொடுப்பதில்லை. அவன் தங்கத்தை, அவன் வெள்ளியை, அவருடைய சொத்தை எல்லாவற்றையும் அல்லாஹ் உருக்கி நாளை மறுமை நாளிலே ஒரு வளையம் செய்வான். தீனாலான வளையம், அந்த நெருப்பிலான வளையத்தை அவன் கழுத்திலே மாட்டி விடுவான். நம்ம எல்லாம் பார்ப்போம், இந்த வளையம் போட்டவன் யார் தெரியுமா? இவன் தான் ஜக்காத்து கொடுக்காம இருந்த பாவி. வளையம் யார் கழுத்துல எல்லாம் இருக்கோ அவனையெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். அவனுக்கு அளித்த செல்வத்திலே இருந்து அவன் பிறருக்கு கொடுப்பான். அவன் தான் முஸ்லிம். அவன் யார் தெரியுமா? அவன் தான் முத்தக்கீன். அல்லாஹ் சொல்றான். அப்ப முத்தக்கீனா ஒரு மனிதன் வாழணும்னு சொன்னா உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமா இருக்கா, சேமித்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏமா உங்களுக்கு கடன் இருக்கா? சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சு உங்க பக்கத்து வீட்டுல யாருக்காவது கடன் இருக்கா, இந்தாங்கம்மா உங்க கடன் அடைச்சிக்கோங்க. அவங்க கடன் முடிஞ்சிருமா? அவங்க வட்டிக்கு வாங்குவாங்களா? உங்க சகோதரி வீட்டுக்கு முன்னாடி, ஒரு முஸ்லிம் சகோதரியினுடைய வீட்டுக்கு முன்னாடி யார் வந்து நிக்கிறா? வட்டிக்கு கொடுக்கிற ஒரு தவறானவன் வந்து வாசல்ல நிக்கிறான். உங்க சகோதரி அவன் முன்னாடி போய் நிக்கலாமா? அண்ணி ஆண்களுக்கு முன்னாடி போய் உங்க சகோதரி நிக்கலாமா? இதெல்லாம் எங்க பெறுகிறது? கோயம்புத்தூர்ல இப்படி ஒருத்த வட்டி கொடுத்து மொட்டை மாடியில காலையில பஜர் தொழுத உடனே
நாங்கெல்லாம் பஜ்ரத் தொழுது வரோம், 40 பொம்பளைங்க மேலே ஏறி போறாங்க. என்னன்னு கேட்டா மகளிர் குழுவா, மகளிர் குழுன்னு சொல்லி ஒரு நோட்டு புத்தகத்தை வச்சு இங்கிருந்து இவ்வளவு தூரம் ஒருத்தன் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கான், நான் மேலே ஏறி போனேன். யாரா நீ? அதுதான் மகளிர் குழு. மகளிர் குழுவுக்கு ஆம்பளை என்னடா வேலை? யாரோ கேட்கறாங்களா, அவன் என்ன பண்றான், 500 நோட்டை மாத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கான். பொம்பளைங்கலாம் அதை பார்த்து உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு 500 காம்பான், நாளைக்கு என்ன சொல்றான், தடை செய்தானோ அதையெல்லாம் இந்த மனிதன் செய்கிற போது அவன் ஆபத்தில் மாட்டிக்கிறான். காசு இருக்கும், குடும்பம் இருக்காது, காசு இருக்கும். அப்புறம் பொண்டாட்டி போன் பண்ணி தான் பேச முடியும். 2-3 நாள் கழிந்தாலும் வரும் பொண்டாட்டி, போன் பண்ணி அம்மா நீ எங்க இருக்கிற, இப்ப ராமநாதபுரத்துல நாங்க குடியூர் போயிட்டோம், குடியூர் நாங்க பல்லட வந்துட்டோம், இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. பொண்டாட்டி இருக்காது, அப்ப எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், அனுப்பி தருவாங்க பேங்க்ல, ஏடிஎம் கார்டுல எடுத்துக்கங்க. பொண்டாட்டி என்ன ஆயிடுச்சு, கார்டு ஆயிடுச்சு. பொண்டாட்டி என்ன ஆயிடுச்சு, கார்டு ஆயிடுச்சு. புள்ள குட்டியா தெருவுல சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். வட்டி, வரதட்சணை, மது போதை, இது இஸ்லாத்துக்கு எதிரானது. இதை செய்து விட்டு ஒரு குடும்பத்தில் நீங்க இஸ்லாத்தை பார்க்க முடியாது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் தடை செய்யணும். ஆனால் 1434 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த செயலை ஆரம்பமாக்கி இருக்கிறான். அதைத்தான் இந்த பூமி பரப்பு நாங்க சொல்றோம். நிக்கிற போலீஸ்காரங்க தயவு செஞ்சு நீங்க குடிக்க கூடாது. இந்த குடிக்கு எதிரானவர்களா நீங்க மாறணும். காவல்துறை அதிகாரிகள் எங்கேயுமே குடிக்க கூடாது. ஒரு காவல்துறை அதிகாரியை பாக்குறேன், குடிச்சு ரோட்ல பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறார். இது காவல்துறைக்கு அவமானமா இல்லையா? சிந்திச்சு பாக்கணும் நீங்க. அப்ப குடியில இருந்து, வட்டியில இருந்து, வளர்த்துல இருந்து, ஆபாசத்தில இருந்து நம்ம தலைமுறையை நீங்க காப்பாற்றணும். அது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. பூ அன்புசக்கும் வகரிக்கும் நாரா அல்லாஹ் சொல்றான். ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்க குடும்பத்தை நீங்க நரக நெருப்பு பாதுகாக்கணும். பாருங்க, பிள்ளைகள்லாம் மக்கனா போட்டு எவ்வளவு அழகா போகுது பாருங்க. சிந்திச்சு பாருங்க, சின்ன வயசுலேருந்தே இதை கற்பிக்கணும். சின்னதா பாருங்க, சின்ன பிள்ளைதான், அது சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு மக்கனா எவ்வளவு அருமையான குடும்பம் பாருங்க. அந்த தாய் எவ்வளவு விரும்பி அதை போட்டு கொடுக்குறாங்க பாருங்க. இப்படித்தான் அதவா வளர்த்தணும். அப்பதான் அதுக்கு தெரியும் நம்ம இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ட்ரெஸ் போடணுங்க தெரியும். எங்க ஊர் சைட்ல எல்லாம் எங்க ஊருக்கு அந்த பக்கம், எங்க ஊர்ல யாராவது எந்த பிரச்சனைக்கு வந்துடுறாங்க, எங்க ஊருக்கு அந்த பக்கம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பெரிய குமரியாக போகுது. லிப்டிக்கு இது கும்பகோணம், தஞ்சாவூர் அங்கே அடிக்க வர மாட்டாங்க. தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியெல்லாம் எங்க பார்த்தாலும் பொம்பளைங்க, முஸ்லிம் பொம்பளையோ பர்தா போட்டிருப்பாங்க. உதட்டுல ரத்தம், பன்றியின் ரத்தத்தை போல. ஒரு பண்ணி அடிபட்டு செத்துக்கு ரோட்ல கிடக்கும், ஒரு நாய் அங்க போகும், இந்த அந்த ரத்தத்தை நக்கும். நாய் நக்குன உடனே நாயோட முகத்தை பாருங்க, இந்த பொம்பளையோட லிப்டிக் மாதிரி இருக்கும், ரெண்டு பக்கமும் செவே செவேன்னு இருக்கும். இதை போட்டு நிக்கிறாங்க யாரு, முஸ்லீம் நகை கடையில பார்த்தா இருக்கும், அதே மாதிரி புது கடையில பார்த்தா நிக்கும். பாக்குறவன்னா இப்படி பாத்துக்கிட்டே இருப்பான். இவன் போண்டாட்டி இன்னொருத்தர் பாக்குறோம். சிந்திச்சு பாருங்க, ஊர் பாக்குறதுக்கெல்லாம் உன் மனைவியின் அழகு, நீ பார்ப்பதற்கு இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு மனைவியின் அழகை கணவனை தவிர யாரும் பார்க்க கூடாது. அதுக்குதான் ஹிஜாப். இப்ப தீம் இவ்வளவு பாலியல் பலாத்காரமோ, இவ்வளவு உபச்சாரமோ, இவ்வளவு கொடுமைகளும் கொலைகளும் நடப்பதற்கு என்ன காரணம், பெண்கள் தங்களுடைய அழகை டிவியில காட்டுறாங்க, நியூஸ்ல இது விளம்பரத்துல காட்டுறாங்க. இன்னைக்கு சினிமாவும் கூட ஆபாசம் இல்லைன்னு சொல்லிடலாம், ஆனா விளம்பரம் என்னவா இருக்கு, துணியே காணும். ஏகதேசம் ஒரு 10 போஸ்டர் பாத்தீங்கன்னா 10 படத்தை பார்த்த பல அப்படி வச்சிருக்கான். இதெல்லாம் யாரு, தலை சிறந்த நடிகைகள் இவங்க எல்லாம். அவங்களுக்கு எங்க கொடுக்கறான், எம்பி பதவி கொடுக்கறான் நம்ம அரசாங்கம். இப்படி எல்லாம் அவுத்து போட்ட ஆண் அந்த பெண்களுக்கு எம்பி பதவி கொடுத்து பார்லிமெண்ட்ல உட்கார வச்சிருக்கான். ஜெயிக்காமையே அண்ணன் போஸ்டர். அவங்களுக்கு கலை கலாச்சாரத்தில் இருந்தவங்க, நடித்தவங்க, எழுத்தாளர்கள்,
இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றா, ஒரு நாலஞ்சு பேருக்கு இந்த பதவி கொடுக்கறான், எம்பி பதவி. அப்படித்தான் இந்த என்ன எலெக்ஷன்ல நம்ம கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் வந்து எம்பியா இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? சொல்லித்தான் தெரியும், அந்த அளவுக்கு எம்பியா இருந்திருக்காரு. அவருக்கு எப்படி கிடைச்சது இந்த பதவி? ஒரு கலையில ஒரு விளையாட்டுல கிடைக்குது. இது வந்து விபச்சாரிகளுக்கும் கொடுக்கிறான். சினிமா நடிகை யாரு? அடுத்தவனுக்கு தன்னுடைய உடம்பை காட்டியவள் யார்? விபச்சாரி, பச்சை விபச்சாரி. தன்னுடைய உடலை காசுக்காக கேமராவில் காட்டி உலகம் முழுவதும் பார், எனக்கு தேவை காசு, வேற ஏதாவது இருக்கா? அதுல தத்துவம். ரஜினி மட்டும் நடித்த படம் விடுமா? கமலஹாசன் மட்டும் நடித்த படம் விடுமா? கமலஹாசனோட மகளோட கமலஹாசன் நடித்த படம் ஏன்? அவங்களுக்கு எல்லாம் ஆடையே கிடையாது. சிந்திச்சு பாருங்க நீங்க, இந்த சமூக தீமைகளுக்கு, இந்த வக்கிரத்திற்கு, இந்த பாலியல் பலாத்காரத்திற்கு, தெருவில் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்வதற்கு, 7 மாத குழந்தை கற்பழிக்கப்படுவதற்கு யார் காரணம் தெரியுமா? சினிமா நடிகைகள், அவங்களை நடிக்க வைக்கிற நடிகர்கள், டைரக்டர்கள் தான் இதுக்கு காரணம். இந்த சமூக தீமை ஒழிக்கப்படணும். இந்த எல்லாத்தையும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வரம்புகளுக்குள்ளே நிர்ணயிக்குது. இதான் என்னுடைய கடைசி உரை. இதை யார் தடுக்கலாம்? நாங்க வந்து சொல்லல, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வட்டி கூடாதுன்னு சொல்லல, தாமமுக வரதட்சணை கூடாதுன்னு சொல்லல, தாமமுக மது குடிக்காதீங்கன்னு சொல்லல. யார் சொல்றா? உங்களையும் என்னையும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மனிதர்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வல்ல அல்லாஹ் நம்முடைய இறைவன் சொல்றான், நீ குடிக்காதே, உனக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. வரதட்சணை வாங்காதீங்க, கல்யாணத்தை எளிமையா பண்ணுங்க, 1000 ரூபாய் செலவு கல்யாணம் பண்ணுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது உங்களுக்கு, யாரையும் கூப்பிட்டு பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வசதி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க நடத்திக்கலாம். வட்டியிலே விழுந்து விடாதீர்கள், அது உங்களை அல்லாஹ்வுக்கு போர் செய்வதற்கு இணையான ஒரு கொடும் குற்றம். எனவே சின்ன வட்டியா இருந்தாலும் சரி, பெரிய நாங்கெல்லாம் பெருசா வாங்குறது இல்லப்பா, 1000 ரூபா அதுதான் மிகப்பெரிய பாவம், அதுவும் பாவம். எனவே வட்டியிலே இருந்தும், வரதட்சணையிலே இருந்தும், மதுவிலே இருந்தும், ஆபாசத்திலே இருந்தும், அலங்கோல வாழ்க்கையில இருந்தும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளுகிற மிகப்பெரிய வாக்கியத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது. இதெல்லாம் இஸ்லாம் தடை செய்த ஒன்று, அதுவே நாம் விழுந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், இந்த உலக வாழ்வு என்பது முடிந்து போற ஒன்று. இப்ப ஃபைனலுக்கு வந்துட்டோம், இந்த உலக வாழ்க்கை முடியும், நம்மளும் ஒரு நாள் முடிஞ்சிடுவோம். நான் ஒரு நாள் இறந்து விடுவேன், இப்ப நான் வீட்டுக்கு போறேன், நாளைக்கு காலையில இறந்த உடனே கோவை செய்யது இறந்துட்டார்னு சொல்லுவாங்க. அங்க வந்து மையத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க. கோவை செய்து எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்களா? சிந்திச்சுப்பாங்க. இதான் நிலை. நாம் மரணிக்க இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நிரந்தரமானதல்ல. இந்த மரணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரணித்து வெள்ளத்துணியில குளிப்பாட்டி நமக்கு பிடிக்காத சோப்புல, நம்ம பிஎஸ் சோப்புல தான் குளிப்போம்னு வைங்க. லக்ஷோனாவில் சில பேர் குளிப்பாங்க, சாம்பலத்தை எச்சு சில பேர் குளிப்பாங்க, நமக்கு பிடிச்சது அது. ஆனால் ஒரு மையத்தை அவளுக்கு பிடிச்ச சோப்புலயே குளிப்பாட்டுவாங்க, நம்ம இறந்துடும். நம்ம தாய், நம்ம தந்தை எல்லாரும் இறக்கக்கூடியவங்க, நானும் ஒரு நாள் இறந்துருவேன். இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு ஒரு முஸ்லீம் நினைக்கணுங்கிறதுக்காக இஸ்லாம் சொல்லுது, ராலிக்கல் கிதாபுல் ஆரைப ஃபீஹி உதல்லில் முத்தகீன். இதை சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வேதம் என்று அவர்கள் நம்புவார்கள். யார்? முஸ்லிம்கள் நம்புவார்கள். அப்படி நம்பிய ஒரு மனிதன், நான் இறந்து விடுவேன், குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், எல்லா உயிரினங்களும் ஒரு நாள் இறந்தே தீரும், அல்லாஹ்வை தவிர எல்லாரும் இறந்துடுவாங்க. இறக்க போற மனிதனுக்கு எதுக்கு இங்க பகட்டு, எதுக்கு இங்க ஆடம்பரம், எதுக்கு இங்க கருவம், எதுக்கு இங்க ஆணவம், எதுக்கு இங்க பொறாமை, எதுக்கு இங்க பகைமை, எதுக்கு இங்க எதிரி குணம், நீயா நானா, நாம் பெருசா நீ பெருசா, உனக்கு வசதியா ஏன் வசதியா, ஒருத்தன் எதிரில 2 மாடி கட்டினா 3வது மாடி இவன் கட்டுவான். இதெல்லாம் என்னது? பகட்டு. பகட்டுக்காக இந்த பூமியில வாழக்கூடாது. நான் இறக்கக்கூடிய ஒரு மனிதன். இப்படி எல்லாம் அலங்கரித்து வந்திருக்கிறோம், வெள்ளச்சட்டை போட்டு வந்திருக்கிறோம், நல்ல தடசீவி நல்ல அழகா வந்திருக்கிறோம், மூத்தானா எல்லாத்தையும் உருவிடுவாங்க. உடம்புல ஒட்டு துணி இருக்காது, மிக மலிவான காடா துணியில் குளிப்பாட்டப்பட்டு காடா துணியில் அந்த உடல் பேக் பண்ணப்படும். கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் விடமாட்டாங்க, அதை வெட்டி எடுத்துட்டு அளவா ஒரு துணி போட்டு, இவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா, வாழும்போது நல்லா இருந்த நம்ம ஃப்ரெண்டு தான், ஒரு 42 முழத்துல சுத்திதான் சுத்துவாங்களா, அதுக்கு தேவையான துணியில சுத்தப்பட்டு எல்லாம் சேர்ந்து நம்ம மனைவி, நம்ம தாய், நம்ம அண்ணன், நம்ம கணவன் எல்லாம் இருப்பாங்க. கொண்டு வந்து பேக் பண்ணி முகத்தோட மூடி கொண்டு வந்து ஒரு கட்டளை போட்டு அந்த தெருவுல ஒரு சாமியான போட்டு படுக்க வச்சிருவாங்க. சைதுபாய் எங்க படுத்திருக்கிறாரு? இப்போ
தெருவில் படுத்திருக்கிறார். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதுதான் நிலைமை. அந்த முகத்தை பார்ப்பதற்கு சில பேர் வருவார்கள். சிந்திச்சு பாருங்க, அந்த முகத்தை பார்க்கறதுக்கு சில பேர் வருவார்கள். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆனவங்க மோதினார் கேட்பாரு. உங்க ஊர்ல எல்லாம் மோதினார் தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளவு நேரம் படுக்க வச்சிருக்கீங்க, தூக்குங்க படுவா அவருக்கு அர்ஜென்ட். இதே நம்ம உயிரோடு இருந்தால் சொன்னா அவர் மூத்தாயிடுவாரு, அது வேற விஷயம். ஆனா நம்ம இறந்த உடனே அவருக்கு எவ்வளவு எவ்வளவு அவசரப்படா இருப்பாருங்க. அப்போ வந்து தூக்குறதுக்கு ரெடியான உடனே உள்ள நம்முடைய மனைவி, நம்முடைய தாய், மனைவி சொல்லுவாள், கொண்டு போகாதீங்க என் கணவனே, நானும் வர்றேன், என்னையும் கொண்டு போய் கலக்க பண்ணுங்கன்னு சொல்லும். அப்படியா, சரி புறப்படு, சொல்லி பாருங்க என்ன வார்த்தை இது சொல்லுவாங்க. அப்படி அவங்களுடைய ஆனந்தம், இனி எனக்கு யார் இருக்கா, யார் எனக்கு சோறு போடுவா, யார் எனக்கு உணவு தருவா, என்னையே ஆசையா எல்லாத்தையும் பார்த்து நீங்களே போயிட்டீங்க, இனி நானும் வர போறேன், என்னையும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சத்தம் போடாதீங்க புறப்படுங்க சொல்லி பாருங்க. யாருமே இல்லை, யாரும் வரமாட்டாங்க. அந்த மையத்தில் அந்த கட்டல வைக்கப்படும். எல்லோரும் தூக்கி கொண்டு போய் மிக பத்திரமாக ஆடாம அசையாம கொண்டு போய் கபர்ஸ்தான்ல இறக்கி வச்சு நல்ல பத்திரமா உள்ள இறக்கிட்டு ரொம்ப நேரம் அங்க நிற்பான், வந்துருவான். ஒரு பையன் இருக்க மாட்டான் அங்க. யார் தெரியுமா இருப்பான்? கொஞ்ச நேரத்துல முகர் நக்கீர்னு சொல்லி இரண்டு மலக்கு கிழங்கி வருவார்கள். உன் இறைவன் யார், உன்னுடைய நபி யார், உன்னுடைய வேதம் என்ன, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேள்விகள் எழுப்பப்படும். இந்த நான்கு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் மட்டும்தான் நாளை மறுநாளிலே சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். சகோதரர்களே, இந்த பாக்கியம் பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே நம்ம சேரணுமா? இங்க இருக்கிற வட்டிக்காரன் கூட சேரணுமா? இங்க இருக்கிற பட்டாரன் கூட சேரணுமா? இங்க இருக்கிற சினிமாவுக்கு போகணுமா? இங்க இருக்கிற சாக்கடை அந்த மூத்திர தண்ணிய மதுவை குடிக்கணுமா? சிந்திச்சு பாக்கணும். எது வேணும் நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு 60, 70, 40, 20 இந்த வயசுல நம்ம மூத்தா போயிடுவோம். எங்க போக போறோம்? கபடக்கம் பண்ணியாச்சு. நல்லடியார்கள் தான் அந் உயிர் சொர்க்கத்திற்கு செல்லும். பச்சை பறவையிலே அந்த ரூ உதப்படும், அது சொர்க்கத்தில் பறந்து கொண்டிருக்கும். நாயகம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தின் வாழ்க்கை அற்பமான இருக்கும். தோல் ஸ்கின் வந்து சுருங்கல, இன்னும் கொஞ்சம் நாள்ல சுருங்கி அப்படியே சுருங்கி ஒரு 40, 50, 60, 70 யாருக்கும் பிடிக்காத ஒரு மனிதனாக நாம்